செல்போன் இல்லாத கையே இல்லை என்று நிலை மாறி இயர்போன்கள் திணிக்கப்படாத காதுகளை பார்ப்பதே அரிதான காட்சியாகிவிட்டது. அதிலும் வயர்லெஸ் ப்ளூடூத் இயர்போன்களை எந்நேரமும் உடன் வைத்திருப்பது லேட்டஸ்ட் ட்ரெண்டாகவும் உள்ளது. இயர்போன்களின் ஒலி அளவு காதுகளின் செவித்திறன் கூர்மையை பாதிக்கும் என பல காலமாகவே பேசப்பட்டு வரும் நிலையில் ப்ளூடூத் இயர்போன்களால் கேன்சர் ஏற்படக்கூடும் போன்ற ஆய்வுகள் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளன. ப்ளூடூத் இயர்போன்கள் செல்போன்கள் மற்றும் மைக்ரோவேவ் அவன்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கதிர்வீச்சை வெளியிடக்கூடியவை. 2011 இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் நடத்திய ஆய்வில் செல்போன்களில் இருந்து வெளியேறும் EMF கிளியோமா என்ற ஒரு வகை மூளை புற்றுநோய் பாதிப்பு விகிதத்தை அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டது. 2018 நேஷனல் டாக்ஸிகாலஜி புரோகிராம் மேற்கொண்ட ஆய்வில் 2G மற்றும் 3G செல்போன் கதிர்வீச்சு எலிகளிடம் புற்றுநோயை ஏற்படுத்தியதாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. 42 நாடுகளைச் சேர்ந்த 247 விஞ்ஞானிகள் வயர்லெஸ் சாதனங்கள் வெளியேற்றும் EMF மற்றும் அதனால் ஏற்படும் உடல் உபாதைகள் பற்றிய ஆராய்ச்சியை 2015 தொடங்கினர். நமது உடல் உள்வாங்கும் கதிர்வீச்சு, அதாவது ஸ்பெசிபிக் அப்சார்ப்ஷன் ரேட்டை வைத்தே பாதிப்புகள் நிர்ணயிக்கப்படுகிறது. செல்போன்களை விட குறைவான கதிர்வீச்சே ப்ளூடூத் இயர்போன்களில் இருந்து வரும் என்றாலும் மூளைக்கு அருகில் நீண்ட நேரம் இருந்து கொண்டே இருப்பது அச்சத்தை ஏற்படுத்துவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேற்கண்ட சந்தேகங்களை தெளிவுபடுத்த மேம்பட்ட ஆராய்ச்சி அவசியம் என்றாலும் முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. நீண்ட நேர செல்போன் உரையாடல்கள் மற்றும் இசை கேட்பதற்கு இயர்போனுக்கு பதிலாக ஸ்பீக்கர் ஆப்ஷனை உபயோகிப்பது சிறப்பான தேர்வாக இருக்கும் எனவும் செல்போனை குறைந்தபட்சம் 10 இன்ச்சுகள் தள்ளி வைத்து உபயோகிக்கவும் ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரைக்கின்றனர்.